ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு காம்போ பேபிள் கிரியேட் பண்ண போறோம். அதுவும் பேகசஸோட ஒரு காம்போ பேபிள். நான் இப்ப பண்ண போற ஒரு காம்போ பேபிள் தான் பேகசஸ் பேபிள் மோஸ்ட் வெயிட்டட். ஏன் டயப்ளோ நிமிசஸ் விட மோஸ்ட் வெயிட்டடான ஒரு பேபிள்னு சொல்லலாம். சோ இந்த காம்போ பண்ண எனக்கு என்னென்ன பேபிள் தேவை? ஹைபிரிட் பேகசஸ், காஸ்மிக் பேகசஸ் அண்ட் ஃபைனலா டயப்ளோ நிமிசஸ். ஸோ இந்த மூணு பேபிளை வச்சு தான் நம்ம பேகஸோட காம்போ பேபிள் கிரியேட் பண்ண போகிறோம். மோஸ்ட் வெயிட்டடான பேகஸஸ் பேபிளேட். ஸோ டைலாக்ஸோட வீடியோக்குள்ள போயிட்டு அந்த பேகஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ தேவைப்படுற பார்ட்ஸ் இப்போ கழட்டி எடுத்துக்கலாம். இதில் தேவைப்படுறது இந்த ஹைபிரிட் வீல் தேவைங்க, ஐ மீன் ஃபியூஷன் வீல். ஸோ இது நமக்கு முக்கியம், ரொம்பவே இதை எடுத்து வச்சிருவோம். அண்ட் காஸ்மிக் பேகசஸ்ல இருந்து நமக்கு இந்த ஒரு விங் பார்ட் மட்டும் போகுது, வேற எதுவும் தேவையில்ல. இந்த ஒரு ஃபியூஷன் வீல் விங் பார்ட். அதுக்கப்புறமா பெர்ஃபார்மன்ஸ் சிப்புக்கு நம்ம டயப்ளோ நிமிசோட பெர்ஃபார்மன்ஸ் சிப்பை எடுக்கிறோம். ஸோ காரணம் இது மட்டும்தான் இந்த பேபிளுக்கு ஃபிக்ஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால தான். ஸோ இப்போ நம்ம காம்போ பேபிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எத்த பாசில் எடுத்தாங்கன்னு ஊற்றி வச்சிருவோம். ஸோ இந்த நாலு பார்ட்டு தாங்க. என்ன ப்ரோ, எனர்ஜி லேயரே இல்லை? ஒரு பேப்ளேடுக்கு முக்கிய எனர்ஜி லேயர் தானே? நீங்கள் எனர்ஜி லேயரே இல்லாமல் போட்டுக்கோங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வெயிட் கொடுக்குற எனர்ஜி லேயர்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஹைப்ரிட் வீலை தான் எடுத்து வச்சுருக்கோம். ஐ மீன் ஹைப்ரிட் பேகஸோட வீல் இதுதான் இதுக்கு எனர்ஜி லேயராக செயல்பட போகுது. அப்போ பார்த்தீங்க எவ்வளோ வெயிட்டடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேப்ளேடோட மெட்டல் வெயிட்டும் கிடைக்கும் அண்ட் இந்த விங்கோட மெட்டல் வெயிட்டும் கிடைக்கும். ஸோ ரெண்டுமே பேகஸோட வம்சங்கள் தான். நம்ம வந்து வேறு பேப்ளேட்லேருந்து பால்ஸை மாற்றலை, ரெண்டுமே பேகஸோட விங் தான். ஸோ பேகஸ் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 மூணு விங் இருக்கு, இங்கேயும் 1, 2, 3 மூணு விங் இருக்கு. அப்போ இது வந்து டுவெல் செட் ஆஃப் விங் பேகசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரெண்டு பேகஸோட விங்ஸையும் நம்ம சேர்த்து வச்சிருக்கோம் அப்படிங்கிறனால டுவெல் விங் பேகசஸ் அப்படின்னு வைப்போம். பேர் இப்போ நான் முடிச்சுக்கிட்டேன்ப்பா. ஸோ இப்போ எப்படி பண்ணுறது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் ஒன்றுமே கிடையாது. இதை எடுத்து அப்படியே இந்த மாதிரி பொசிஷனில் வச்சுருங்க, கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். ஏதோ இதுக்கே செஞ்சு வச்ச மாதிரி ஃபிக்ஸ் ஆகும். பார்த்தீங்களா, 12 விங், ரெண்டு விங். இங்கே நம்ம பேகஸோட ஒரு விங் இருக்குது அண்டு காஸ்மிக் பேகஸோட இந்த விங்கும் இருக்குது. ஸோ ரெண்டு விங்குமே உள்ளே இருக்குது. அப்போ 12 செட்டுங்க, 1, 2, 3 மொத்தம் 6 விங்ஸ் இருக்குது. நம்ம 12 விங்னே சொல்லுவோம் சும்மா. ஸோ இப்போ நம்ம பெர்ஃபார்மன்ஸ் டிப் பார்த்தீங்கன்னா, இந்த டிப்பு மட்டும்தான் இந்த காம்போக்கு போட முடியும், வேறு எந்த டிப்பையும் உங்களால் போட முடியாது. ஸோ இதை எடுத்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இனி இது வராது, கரெக்டாக ஏதோ இதுக்கே செஞ்ச மாதிரி உருவாயிடுச்சு. இப்போ நம்ம ஃபேஸ் போல்ட்டை போட்டு டைட் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சு, நம்ம காம்போ ஐஸ் கையிலே இருக்கு. அவ்வளோதான் கைஸ், மோஸ்ட் வெயிட்டட் டயப்ளோ நிமிஸை விட மோஸ்ட் வெயிட்டடான பேப்ளேடுன்னு நான் நினைக்கிறேன். எஸ், டயப்ளோ நிமிஸை விட வெயிட்டட் தான். ஸோ இப்போ நம்ம இந்த பேப்ளேடுக்கு ரெண்டு மோட் இருக்குது. ஏன்னா டயப்ளோ நிமிஸை ஸ்கிப்பை போட்டிருக்கனால ரெண்டு விதத்தில் சண்டை போடுவோம். காரணம் அட்டாக் மோடும் இருக்குது, அதே நேரத்தில் ஸ்டெமினா மோடும் இருக்குது. சண்டை போட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ காம்பட்டர் தூக்கிடுவோமா? ஃபஸ்ட்டு அட்டாக் மோடில் சண்டை போடுவோம், எவ்வளோ விகரசாக இருக்கிறா அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம லியோனை லான்ச் பண்ணுவோமா? வாவ், ஸ்பீடு உண்மையிலே வேற மாதிரி இருக்குது. பட் அடித்தா மட்டும்தான் ஒரு பேபிளை டிஃபீட் பண்ண முடியும். வாவ், என்னங்க டிஃபென்ஸை டிஃபீட் பண்ணிட்டான், நான் நினச்சி பார்க்கவே இல்லை. கைஸ் திஸ் பேப்ளேட் இஸ் அமேசிங் கைஸ். ஸோ வந்து ஸ்டெமினாவும் இந்த பேப்ளேடுக்கு செம்மையாக இருக்குது. அந்த சுற்றுற விதமே தனியாக இருக்குதுங்க, சூப்பராக இருக்குது. அந்த கீழே அடியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லை, அடுத்த லான்ச் விட்டு உங்களுக்கு காமிச்சுத்தானே. ஸோ வந்து இப்போ ஸ்டெமினா மோடில் போடுவோம், 3, 2, 1 அடிச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பேப்ளேடுக்கு வெளியில், ஐ மீன் இந்த பேகஸ் பேப்ளேடுக்கு வெளியில் எக்ஸ்ட்ரா ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு, உங்களுக்கு பார்த்தா தெரியும். உண்மையிலேயே செம்மையாக இருக்குது. ரொம்ப வெயிட்டடாக இருக்கனால தான் டிஃபென்ஸான லியோனே சமாளிச்சுட்டா. உண்மையிலே பவர்ஃபுல்லாக தான் இந்த காம்போ இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். மெட்டல் பேப்ளேட்ஸ்லேயே பெஸ்ட் பேப்ளேடாக இருக்குமோன்னு தெரியலை. நம்ம சண்டை பட்டு பார்ப்போம் அடுத்து வர வீடியோஸ் எல்லாம். எக்கச்சக்கமான மெட்டல் பேப்ளேட்ஸ் வச்சு சண்டை போடுவோம். இந்த பேப்ளேட் பெஸ்ட்டாக ட்விஸ்டட் டெம்போவை டிஃபீட் பண்ணுவானா பார்த்துடலாம் கைஸ், எப்படி இருக்குதுன்னு தெரில. எனிவேஸ், நம்ம அடுத்த பேப்ளேட் எடுத்து சும்மா லான்ச் பண்ணி பார்ப்போம். அடுத்து
ஹேடி சருப்புமா இதுவும் வெயிட் எடுத்தான். 3, 2, 1 ரெடி. வாவ் அடி ஒன்று இடி மாதிரி வருகுது. அந்த டுவல் விங் இருக்கனால பேகஸுக்கு ரெண்டு விங்கில் இருந்து அட்டாக் வருதுன்னு நினைக்கிறேன். ஒரு வேலிடான அட்டாக்கு பேகஸுக்கு விழுக மாட்டேங்குது, ஒரு பேரியர் மாதிரி செயல்படுதுங்க என்னை பொறுத்த வரைக்கும், அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் வந்து நம்ம பேகஸ் பேபிளேடை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்டெமினா போயிடுச்சு, யார் விழுக போகிறான்னு தெரில. இப்போ பேகஸ் வின் பண்ணிருச்சுங்க வேற மாதிரி கைஸ். ஸோ பார்த்தீங்களா எக்ஸ்ட்ராவாக ஒரு விங் வந்து இருக்கனாலதான் இந்த ஒரு விங் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஒரு பேரியர் மாதிரி செயல்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு ரீசன்னால தான் அட்டாக் வந்து பேகஸுக்கு விழுக மாட்டேங்கிறது, ஆப்போனன்ட் பேபிளுக்கு வந்து சரியான அட்டாக்காக விழுந்துகிட்டு இருக்கு. ஸோ நான் பண்ணதிலே உருப்படியான காம்போனா இந்த காம்போவை சொல்லாங்க, செம்ம ஒர்த்தான ஒரு காம்போ. ஸோ கைஸ் எனக்கு இந்த பேபிளட் ரொம்பவே பிடிச்சிருக்கு. 12 விங் பேகசஸ், விங் பேகசஸ்ன்னு தனியாக வேற ஒன்று இருக்குது, பட் நான் இதுக்கு வந்து பேர் வச்சிருக்கிறது வந்து 12 விங் பேகசஸ். ஏன்னா ஒரு விங்கு ரெண்டு விங்கு பார்த்தனே ஒரு செட் ஆஃப் விங்காக இருக்குதா, ஸோ அதனால தான். எனிவேஸ் நம்ம அடுத்த வர வீடியோஸில் இந்த பேபிளோட வச்சு எக்கச்சக்கமான மெட்டல் பேபிள் கூட சண்டை போட்டு பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நாளைக்கு நம்ம அந்த பாட்டிலில் பார்த்துடலாம் இவன் எத்தனை பேரை சமாளிப்பா, உண்மையான டான் இவன் தானா, டிஸ்டட் டெம்போவை சமாளிப்பானா தெரில கைஸ். எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது, டெம்போவை தான் சமாளிக்க முடியாது, என்னங்க டெம்போ எவ்வளோ பெரிய ஆளு. இருந்தாலும் நாளைக்கு வர வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ சி ஆன் தி நெக்ஸ்ட் வீடியோ, திஸ் இஸ் கிராஃப்டட் பை டபாமண்டா, டாடா கைஸ்.